ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறத விட நீங்கள் கேட்ட கேள்வி சார் ஒரு மனுஷாளுக்கு இரு தாரம் அதாவது இரண்டு கல்யாணம் இரண்டு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அதை ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படி தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா அந்த இரண்டு தார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் அவருக்கு மட்டும் அமையுது சில ஜாதகத்துக்கு மட்டும் ஏன் இரண்டாவது திருமணம் அப்படி இரண்டாவது திருமணம் விருந்தது அப்படின்னா ஏன் முதல் திருமணம் பண்ணவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது இல்லையா அப்போ அந்த இரண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருந்து நம்ம தப்பிச்சு ஒரே திருமணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்திற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அந்த பரிகாரம் கூட ஜாதகத்திலேயே தெரிஞ்சுக்க முடியுமா அதாவது திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடியே முதல் திருமணம் பண்ணி இரண்டாவது திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறத விட முதல் திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடியே இந்த திருமண சம்மந்தப்பட்ட இருதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமா அதற்கு பரிகாரம் செய்ய முடியுமா அந்த தோசத்தில் தப்பிக்க முடியுமா கேள்வியை ரொம்ப ரொம்ப தெளிவாக உறுதியாக கேட்டிருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்து அது அற்புதமான கேள்வி கேட்கிற்குமே நான் சந்தோஷமான சாஷ்டாங்கமாக நமஸ்காரங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது மட்டுமல்ல கடந்த காலங்களில் நீங்கள் ஏனோ தானோன்னு நிகழ்ச்சியை மட்டும் விட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு சில பேர் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்னுடைய தலைமையில் தான் திருமணம் நடக்கணும் அப்படின்னு தேதி குறித்து எங்கிட்டவே வந்து கட்டணம் கட்டி தேதி வாங்கிட்டு குறிப்பிட்ட தேதியில் வந்ததுனால அந்த திருமணம் தள்ளி போகும்பொழுது போது அந்த லாக்டவுன் காலத்தில் கூட வந்து நான் வர முடியல அப்படிங்கிறக்காக லாக்டவுன் இருந்தால் கூட கண்டிப்பாக திருமணம் பண்ணுறேங்க சொந்த பந்தங்கள் அழைச்சி பண்ண முடியாமல் இருந்தாலும் அளவாக ஐம்பது நூறு பேர்த்து வச்சு நான் திருமணம் பண்ணுறோம் ஆனால் ராம் சார் வந்தால் மட்டும் போதும் ராம் சார் வர முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக குறிப்பிட்ட பத்திரிகை அடித்த திருமணத்தையே தள்ளி வைத்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கால் மலரில் என்னுடைய கண்மலரை பதித்து வணங்கி நான் வந்து நிகழ்ச்சியில் வந்து இன்னும் நெகிழ்ச்சியான ஒரு சில உண்மைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பயப்பட வேண்டாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க பார்க்குற அத்தனை பேருமே ஏதாவது ஒரு வகையில் வேண்டாம் வெறுப்பாக போதாம் போதான் வந்து போதா காலத்தில் நிகழ்ச்சியை பார்த்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியாட்டி கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக புரியும் அடுத்து இப்போ நிகழ்ச்சிக்கு வருவோம் அதாவது இருமணம் அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருதார இருதாரம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அந்த தோஷத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதற்கு வந்து இருதாரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சாஸ்திர முறைப்படி இல்லைங்க பொதுவாகவே ஒருவருக்கு இருதாரம் அப்படின்னாலே அவர் ஆடவனுடைய மரியாதை குறையுது அப்படிங்கிறதுதான் யதார்த்தம் தயவு செய்து யாருமே வந்து தப்பா நினைக்க வேண்டாங்க இதுல வந்து குதர்க்கமா பேச வேண்டாம் ஒரு மனுஷாலுக்கு ஒரு தாரம் அப்படிங்கிறது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அது ஒரு கௌரவமா இருந்துகிட்டு இருக்கும் இரு தாரம் அப்படின்னு இறங்கும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அளவில் கௌரவ குறைச்சல் என்ன செல்வம் இருந்தாலும் என்ன பணம் இருந்தாலும் என்ன புகழ் இருந்தாலும் என்ன அதிகாரம் இருந்தாலும் இரு தாரம் அப்படின்னு போகும்பொழுது கொஞ்சமாவது அவருடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் குறையுது அல்லது அடுத்தவங்க குறையிற மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தம் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா அதாவது சாஸ்திர ரீதியாக இருதாரத்தை சொல்லி வச்சிருந்தாலும் பொதுவான வகையில் இருதாரம் பண்ணும் பொழுது இரண்டாவது கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த மனுஷாளுக்கு வந்து கொஞ்சம் கௌரவ குறைச்சல் ஏற்படுதுங்கிறது என்னுடைய அனுபவம் உண்மையாக இருந்தால் கூட பொதுவாகவே நான் நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய விஐபிஆ உள்ளவங்க விவிஐபிஆ உள்ளவங்களை வந்து பார்க்கும் பொழுது இந்த இருதாரம் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குது அப்படிங்கிறது தான் தயவு செய்து தப்பாக நினைக்க வேண்டாங்க ஒரு தாரம் பண்ணும் பொழுது திருமண யோகம்னு சொல்லிக்குது இருதாரம் பண்ணுறதை கூட சாத்தனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருதார யோகம் தான் சொல்லிக்குது உங்களுக்கு இருதார தோஷம் இருக்குன்னு எந்த ஒரு ஜோசியரும் சொல்ல மாட்டாருங்க உங்களுக்கு இருதார யோகம் அதாவது ஒரு தாரம் இல்லை இருதார யோகம் தான் சொல்லிக்குது அப்போ இந்த இருதாரம் தவறு இல்லைங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்காக வேணும்னே இருதாரத்துக்காகவே தாரம் பண்ண வேண்டாம் இந்த தாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தோல்வி வரும் பொழுது அதாவது வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறத விட எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பத்திலிருந்து ஏற்பட்டு இருதாரம் இரண்டாவது ஒரு ஒருவர் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதற்காக கவலைப்பட வேண்டாம் இருதாரம் வனத்தா யோகங்களுக்காக முயற்சி நீங்க எடுக்க வேண்டாம் ஆனால் முதல் திருமணத்தில் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி கிடைக்காம இருந்தது அப்படின்னா அடுத்த திருமணத்தில் அந்த திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்கலாங்கிற விஷயத்தை சாஸ்திரமே சொல்லியிருக்குது இன்னும் சில பேர் வந்து இரண்டாவது திருமணம் பண்ண மாட்டேன்னு வசனமே இருந்தால் கூட அந்த இரண்டாவது திருமணத்தை வந்து சரியான நேரத்தில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கூட கால நேரங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கொடுத்துருது அப்படிங்கிறது அதன் மூலமாக அவர் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாரு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது ஆக இருதாரம் அப்படிங்கிறது தோஷம்னு சாஸ்திரம் சொல்ல

பொழுது அப்படிப்பட்ட இருதாரத்தை வந்து நம்ம திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமான்னா நிச்சயமாக சத்தியமாக நிதர்சனமாக உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கிற பேரில் வந்து வெறுமனே நட்சத்திரபுரத்தம் பார்க்கும் பொழுது இது தெரியாமல் போயிடுது நீங்கள் நட்சத்திரபுருத்தம் பார்க்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு இந்த பையனை திருமணம் பண்ணலாமா அல்லது இந்த பையனை இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணலாமான்னு பார்க்கும்பொழுது அந்த பத்து பொருத்தத்தில் குறிப்பிட்ட பொருத்தம் வரும்பொழுது திருமணம் பண்ணலாம் ஆனால் அது மட்டுமே திருமண வாழ்க்கைக்கு திருமணம் பண்ணுவது மட்டுமே திருமண வாழ்க்கை கிடையாதுங்க திருமண வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டக்கூடிய திருமண வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தாயாரும் தகப்பனாலும் கணவனும் மனைவியும் எப்படி திருமண வாழ்க்கையை வந்து வாழ்ந்து காட்டுறாங்களோ அதை கொண்டுதான் பிள்ளைகள் வந்து சரியாக வந்து வாழ்ந்து காட்ட முடியும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கணவனோ மனைவியோ பாததவரி போகிறது அல்லது கணவனோ மனைவியோ தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய பக்கம் சேர்த்துக்கிறது அந்த மாதிரி கூட்டு சேர்ந்து அரசியல் மாதிரி குடும்பத்தில் குழப்பம் பண்ணுறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொல்லை இல்லை நிறைய வீணாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையா இருந்துட்டு அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல மறுமணம் அப்படிங்கிற விஷயத்திற்கு இடம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை முதல் மனத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது திரும்பத் திரும்ப சொல்றேன் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது இது தெரிஞ்சுக்க முடியாது ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்க அதாவது ஆயிரக்கணக்கான அப்படிங்கிறத விட லட்சக்கணக்கான ஜாதகங்களை அது உள்ளூர் மட்டும் இல்லை வெளி மாநிலம் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் மிகப்பெரிய vvv ipl வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய கூடி அम्मी பேர் இருக்கறதனேளே நிறைய பேரை சந்திக்க பாக்கியம் இருக்கறதனேளே வஹீஸ் சிறசாக இருந்தால் கூட வாழ்ந்து முடிதே பெரியவங்களுக்கும் கூட அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லக்கூடிய தகுதியை எனக்கு ஆண்டவன் கொடுத்ததனேளே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கறங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருமணம் அப்படிங்கறது இத்தனை கோடி செலவு பண்ணி பண்றீங்க இருந்தாலங்க திருமணம் வந்து சரி வராது மருமணத்துக்கு அந்த பையனுடைய ஜாதகத்துல பொண்ணுக்கு பையனுக்கு பொருத்தம்பாக்க வந்தாங்கன்னு வெங்களே பொண்ணுக்கு பையனுக்கு பொருத்தம் சொல்றது மட்டும் கிடையாதுங்க இந்த பையனுடைய குணம் இப்படி இருந்துட்டிருக்கிறது இந்த பையனுடைய ஜாதகத்துல இந்த दोषம் இருக்குது கண்டிப்பாக திருமணம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லுவோம் அவங்க கேட்பாங்க அப்போ இந்த பையனை வந்து திருமணம் பண்ணால் இந்த மாதிரி ஆகுமா இந்த மாதிரி பாதிப்பா எங்கள் எங்கள் பொண்ணு நல்ல பொண்ணான்னு கேட்பாங்க உங்களுடைய பொண்ணுடைய ஜாதகத்திலேயே எந்த கணவரை திருமணம் அதாவது எந்த எந்த ஒரு மணமகனை மாப்பிள்ளையை திருமணம் பண்ணினாலும் அவருக்கு இருதார யோகம் இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவோம் அது பெத்த தாய் அப்படிங்கிறதுக்காக மறைச்சி சொல்கிறது கிடையாதுங்க பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் யாருடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்குது யாருடைய ஜாதத்தில் யோகம் இருக்குது யாருடைய ஜாதத்தில் ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்குது யாருடைய ஜாதத்தில் மீண்டும் திருமணம் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்குது அது இந்த பொண்ணை திருமணம் பண்ணதுனால தான் அப்படின்னு கிடையாமல் யாரை திருமணம் பண்ணாலும் இந்த தோசம்ங்கிற விஷயத்தை மறைக்காமல் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காருங்க மனுசால் அப்படிங்கிறத விட எனக்கு தெய்வமும் ஆன்மீகமும் சாஸ்திரம் உண்மை அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு உண்ணுதல் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த இருதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் திருமணம் பண்ணினதுக்கப்புறம் மனைவியோ கணவனோ பிரிஞ்சதுக்கப்புறம் அல்லது மறைஞ்சதுக்கப்புறம் இருதாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட முதல் மனைவி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பிலேயே இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குதா முதல் மனைவியுடைய ஆயுள் காலம் என்ன முதல் மனைவியுடைய அந்த திருமண காலம் எத்தனை மாதத்துக்கு இருப்பாங்க எத்தனை வருஷத்துக்கு இருப்பாங்க எத்தனை நாள் இருப்பாங்கிற விஷயத்த கூட நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தமான பரிகாரங்கள் வெறுமனே வாழ மரத்தை வெட்டுறது அரச மரத்தை வெட்டுறது அப்படின்னு இல்லாமல் அந்தந்த ஜாதகத்துக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க திருமண தோஷமோ அது இரண்டாவது தோஷமோ கலஸ்தர தோசமோ தோஷமோ கால சர்ப்ப தோஷமோ இந்த மாதிரியான விஷயங்கள் செவ்வாய் தோஷமோ இதுவெல்லாம் வந்து ஒரு சில ஜாதகத்துக்கு ஒரு சில தோஷமாக தந்துகிட்ருக்கோம் ஆனால் அது ஒரு சில தோஷங்களுக்கு பல்வேறு விதமான லட்சக்கணக்கான பரிகார முறைகளும் மந்திர சூட்சும முறைகளும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வெறுமனே மந்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத விட அந்தந்த ஜாதகத்துக்கு கணபதி மந்திரம் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வைங்களே அத்தனை பேர்த்துக்கு அதே மந்திரம் தான் அப்படி சொல்ல சொல்லி சாஸ்திரம் சொல்ல கிடையாது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரியான மந்திரங்கள் வந்து நீங்களோ நானோ அல்லது வரலாறு படிச்சோ புவியியல் படிச்சோ மந்திரம் படிச்சோ ஹோமம் படிச்சோ தெரிஞ்சுக்க முடியாது பிரசன்ன முறையில் நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும் அந்த பிரசன்ன முறையில் சொல்லக்கூடிய அந்த விரத முறைகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டால் கூட நீங்கள் பிரபலியமாக வாழ முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் துன்பம் போல தோன்றுகிற திருமண வாழ்க்கையில் தான் இன்பம் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்